திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் வகையில் கல்லணை குள்ளிட ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் தரமற்ற முறையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷ், தற்போது இந்த பாலம் குறித்தான சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் கேள்விக்கு பொதுப்பணித்துறையின் பதில் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் வகையிலும் கல்லணை வழியாக கனரக வாகனங்கள் சென்று வரும் பொருட்டும் கல்லணை கொள்ளிட ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என திருச்சி மற்றும் தஞ்சை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், வாகன ஓட்டிகளும், சமூக ஆர்வலர்களும் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் 2016 அதிமுக ஆட்சி காலத்தில் டிசம்பர் 4 திமுக அரசு தமிழக அரசு 67 கோடி செலவில் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டத்துக்கு இணைக்கும் வகையில் கல்லணை கொள்ளிட ஆற்றில் பாலம் கட்டுவதற்காக பூமிபூஜை நடத்தப்பட்டது. இதனால் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளுக்கும் நீண்ட நாள் கோரிக்கை கிடைத்த வெற்றியாக நினைத்தனர். குளிர் ஆற்றில் குறுக்கே திருச்சி தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் பகுதியில் உயர்மட்ட பாலத்திற்கான கனரக வாகனங்கள் ஒரே நேரத்தில் 3 வாகனங்கள் சென்று வரும் அளவிற்கு 12.9 மீட்டர் ஆழத்திற்கும் சுமார் 1050 மீட்டர் தூரத்திற்கு பாலம் அதன்படி பல பில்லர்கள் ஒரு பில்லருக்கும் இடையே 42 மீட்டர் இடைவெளி விட்டு கல்லணையில் இருந்து கொள்ளிட ஆற்றில் தண்ணீர் திறக்க விடும் சமயத்தில் தண்ணீர் வேகத்தை தடுக்க 24 பில்லர்கள் கொண்ட கொள்ளிட ஆற்றில் பாலங்கள் அமைக்கப்பட்டது. மேலும் ஒரு பில்லருக்கும் மற்றொரு பில்லருக்கும் இடையில் 42 மீட்டர் நீளத்தை பீம் பொருத்தப்பட்டு அதன் மீது கான்கிரீட் ரோடுகள் அமைக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கல்லணை பாலம் தற்பொழுது பழுதடைந்து உள்ளது. மேலே உள்ள தளங்களில் கம்பிகள் தெரியும் அளவிற்கு பாலம் பழுதடைந்துள்ளது. இதனால் எண்ணெட்டியில் உள்ள வல்லுநர்களை கூப்பிட்டு அழைத்து அவர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பாலம் தரமில்லாததால் பொதுமக்கள் விரக்தி அடைந்தனர். தற்பொழுது அந்த பாலத்திற்கான போக்குவரத்து எடுத்து வைக்கப்பட்டு சீர்செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கலையில் பாலம் அமைக்கும் பணிக்கானது அமைக்கப்பட்ட பீம்கள் தரம் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்யும் வகையில் மறுபடியும் வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். அதனால் பாலம் அமைக்கும் பணி முடிவடைந்து நீண்ட நாட்களாக பாலம் திறக்கப்படாமல் இருந்து அதற்கு கனரக வாகனங்கள் புதிய பாலமாக சென்று வந்துள்ளது. வெங்கடேஷ், தகவலுக்கு நன்றி.